உரை மதிப்பீடு நேரம். இன்று இரண்டு உரைகள் படிக்கப்பட்டிருந்தன. முதல் உரையை படித்தவர் சொல்வேந்தர் முரளி அவர்கள். அவர்களின் உரையை மதிப்பீடு செய்தவர் சொல்வேந்தர் கிருபன். அவர்களை முன்னே அழைக்கின்றேன். அவருடைய உரையை திட்ட உரை ஆறாவது முரளி அவர்கள் செய்தார்கள். இவர் இந்த திட்ட உரைய நோக்கம் என்னன்னா, குரல் வளம் நல்லா சிறப்பாக இருக்க வேண்டும், குரல் ஏற்ற தாழ்வு அது நல்லா இருக்க வேண்டும், வாய்மொழி சுமூகமாக இருக்க வேண்டும், எளிதாக அவர் பேச வேண்டும். அவர் வந்து வென்றுக்கு பேசும் போது அவர் முதல் அவருக்கு நான் வந்து வார்த்தைகள் என்னன்னா, நல்ல ஒரு கருத்தை நம்மகிட்ட பகிர்ந்தாரு. அதுக்காக ஒரு புராண கதையை வச்சு நல்ல ஒரு விஷயத்தை நம்மகிட்ட அவர் பகிர்ந்து கொண்டார். அவரோட பேச்சு வந்து 7 நிமிடத்துக்கு கொடுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அவர் பேசினதோ ஒரு 6 நிமிடம் தான் பேசினார். அதுக்கு வந்து நான் சிறப்பாக கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமா டைம், அந்த நேரத்தை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திருக்கலாம். அந்த உங்களோட பேச்சில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் அந்த விஷயத்தை வந்து அந்த கதையோட தான் நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மளோட பயன்படுத்திருக்கலாம். இது நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படி அது நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் தான் அது ரொம்ப பெரியது, ஆனால் அது வெறுமா நீங்கள் ரொம்ப சின்னதாக நீங்கள் முடிச்சிட்டீங்க. அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு அது பயன்படுத்த முடியும் அது நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதோட அந்த கண் தொடர்பு வந்து நீங்கள் ஒரே பக்கத்தில் தான் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்லா கண் தொடர்பு வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா தன்முனையில் பேசுகிறவர், உங்களோட ஏற்ற தாழ்வு அதில் வந்து குறைச்சல நல்லா பேசுனீங்க. ஆனால் உங்களுக்கு எப்போதும் அந்த பேச்சில் வந்து அதிகாரம்னு ஒன்று இருக்குது, அந்த அதிகாரத்தை நீங்கள் விட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இயல்பாக பேசுறதுக்கு நீங்கள் அந்த வழி தேட வேண்டும். ஆனால் நினைக்கிறேன் உங்களோட திறன் தமிழ் மொழி நல்லா சிறப்பாக இருக்குது. உங்களை வாழ்த்துக்கள். அடுத்த திட்டவரையிலே நம்ம சந்திப்போம். உங்களை நன்றி சொல்லியிருந்த கிருபன் அவர்களே. இரண்டாவது உரையை